அதையை வச்சு அங்கே சிதம்பரநாதனையும் அவங்க தம்பியும் கடத்திடுறாரு. நான் அப்போ வந்து அந்த பீரியடில் நான் கிராம நிர்வாக அலுவலர் அங்கே பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறேன். ஒரு ரெண்டு நாளில் வீரப்பனுடைய தூதுவரை ஒருத்தர் வந்திருந்தார், கேஸ்ட் கொண்டு வந்து கொடுத்து தாசில்தார் கொடுங்க என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தார். கொண்டு போய் தாசில்தார்கிட்ட கொடுத்து தாசில்தார் உடனடியாக கலெக்டருக்கு பார்வேட் பண்ணுறார். அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கிட்டு போய் அரிசி பருப்பு பேர் அண்ட் லவ்லி பிளேடு இதெல்லாம் பேட்டரி சில்லு முதலாளர் கடைசி அதிகாரி நாங்கள் தான். நாங்கள் யாருன்னு கேட்டால் நான் மணி யாருன்னு சொன்னோம். ஓ எங்கள் ஏரியாவிலலாம் எஜமான் இருந்தால் சொல்லுவாங்க. அந்த கேஸ்ட் மறுபடியும் கொடுத்தாங்க. அடுத்த ஒரு ரெண்டு நாளில் அர்ஜுன் வந்து சரண்டர் ஆகிறேன்னு சொன்னார். அந்த பக்கம் எஸ்டிஎஃப், இந்த பக்கம் இமே, யார் அர்ஜுன இவங்கள வீரப்பன் எல்லாரும் யார் அர்ஜுனுடைய உத்தரவு லைட் பின்னாடியே தான் வரணும். லைட்டும் போடக்கூடாது, ஒன்றும் போடக்கூடாது. இன்னும் என்ன பண்ணணும், ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்குற டிரைவர் உட்காந்துருக்குறோம். அடுத்தது அவர் ஒரு எஸ்எல்ஆர் கன்னு வச்சுருக்காரு. ரெண்டு தடவை பார்த்துருக்கீங்க வீரப்பனா? ரெண்டு தடவை எத்தனை நிமிஷம் பேசியிருப்பீங்க? ஒரு நண்பர்களே, நாம் இப்போது சந்திக்க இருப்பது முன்னாள் கிராம அதிகாரி திரு ஜெயராஜ் அவர்களை. இவரை எதற்காக நாம் சந்திக்க வேண்டும்? வேறொன்றும் இல்லை, வீரப்பன் விவகாரம் தான். ராஜ்குமார் கடத்தல், ராஜ்குமார் மீட்பு, தூதுவர்கள் சென்றது, இதை பற்றியெல்லாம் மிக பிரமாதமாக பேசக்கூடிய மீடியாக்கள். சிதம்பரநாதன் என்ற ஒருவரை 1994 வீரப்பன் கடத்தியிருக்கிறார். டிஎஸ்பியாக இருந்தவர் சிதம்பரநாதன். லிங்காவயல் பயல் காந்தவயல் பகுதியில், மேட்டுப்பாளையம் பகுதியில் இருந்து கடத்தப்பட்டவரை 1 மாத காலம் போராடி அவரை மீட்டு கொண்டு, அதாவது சிதம்பரநாதனை மீட்டு கொண்டு வந்தது மட்டுமல்ல, கூடவே வீரப்பனின் தம்பி அர்ஜுனனை சிகிச்சைக்காக வெளியே கொண்டு வந்த பெருமை திரு ஜெயராஜ் அவர்களை சேரும். அவர் இதுவரை எந்த மீடியாக்களிலும் பேசியதில்லை. இதில் முக்கியமாக வருவாய்த்துறையினர் எந்த அளவுக்கு அந்த காலகட்டத்தில் வீரப்பனுடன் உயிருக்கு போராடி அன்றைக்கு தூதுவர்களாக சென்றார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதுவரைக்கு மீடியாக்கள் வெளி உலகுக்கு சொல்லவே இல்லை. ஆனால் இவர்கள் போலீஸுக்கு டபுள் ப்ரமோஷன் கொடுத்துருக்கீங்க, இன்னும் சொல்லப்போனால் வனத்துறையினருக்கு டபுள் ப்ரமோஷன் கொடுத்துருக்கீங்க, வெகுமதிகளாக கொடுத்துருக்குறீங்க. அதற்கு மேலே நாங்கள் உயிரை பணையம் வச்சு அந்த வீரப்பன் கூட நாங்கள் அந்த காலகட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினோம். அன்னைக்கு அவரை பொது மன்னிப்பு கொடுத்து சரண்டர் பண்ணுறதுக்கு கூட நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். அதையும் தாண்டி அவருடைய தம்பி அர்ஜுனனை கொண்டுட்டு வந்த பெருமையும் எங்களுக்கு தான் சேரும். இவ்வளவு தூரம் வீரப்பனை வெளி உலகுக்கு கொண்டுட்டு வந்தது நாங்கள் தான். அப்படி இருக்க வருவாய்த்துறையினருக்கு அரசு தரப்பில் எந்த ஒரு உதவியோ சலுகையோ வெகுமதியோ செய்யலை. எங்களுக்கு அது கூட வேண்டாம், எங்களை ஒரு ஹானர் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அரசுக்கு விண்ணப்பங்களை அனுப்பி 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 சோர்ந்து 2004 கூட கோசலராமன் கோயம்புத்தூரில் கலெக்டராக இருந்தபோது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை, வெகுமதியை, விருதை கொடுக்க வேண்டும் என்று பரிந்துரையும் செய்திருக்கிறார். இன்று வரை அதற்கான எந்த ஒரு விஷயம், அதற்கான அத்தனை ஆதாரங்களையும் கையில் வச்சிருக்கார். அதெல்லாம் நம்ம பிறகு பார்ப்போம். முதல்ல வீரப்பனுடைய விஷயத்தில் அன்னைக்கு என்ன சம்பவம் நடந்தது, என்ன ஏதுங்கிறது அவருடைய வாயால் அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவங்களை நம்ம பேசுவோம். வணக்கம். 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 இப்போ இந்த வீரப்பன் விவகாரத்தில் எங்களுக்கு பேசப்பட்டது சிதம்பரநாதன். நான் பத்திரிகையில் கூட அப்போ வரலீங்க, 97 தான் நான் பத்திரிகைக்கு வந்தேன். 94 இதெல்லாம் பத்திரிகை செய்தியை தான் வாச்சிருக்கேன். அப்போவே இந்த மாதிரி அர்ஜுன் வந்தார், மீட்டுட்டு வந்தாங்க, தேவாரம் இப்படியெல்லாம் பல விஷயங்களை இப்போ செய்திகளில் படிச்சிருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் மிகப்பெரிய வேலையை பண்ணியிருக்கிறீங்க. முதன் முறையாக இந்த வீரப்பன் கடத்தலில் அரசு தரப்பிலிருந்து தூதுவராக போன வகையில் நீங்கள் அன்றைக்கி என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுங்களா? 1994 சிதம்பரநாதன் எஸ்பி, டிஎஸ்பியே, எஸ்பி இல்லை டிஎஸ்பி, டிஎஸ்பி அவரும் அவருடைய தம்பி பாலு உடற்பயிற்சியா வாதியர், சரி, ரெண்டு பேரும் அவங்க காந்தவேல சொந்த தோட்டம் இருக்குது, சிறுமுகை, சிறுமுகை காந்தவேல், சிறுமுகை காந்தவேல்னு பாரஸ்ட் ஓரம், சரி, காந்தவேலுங்கிறது ஒரு 10 கிலோமீட்டர் வரும், ஒரு 7-8 கிலோமீட்டர் வரும், 7 கிலோமீட்டர் வரும்.
அந்த காலத்தில் ரோடு வசதி குறைவாக இருக்குது. இப்போ தான் பாலமெல்லாம் கட்டிட்டாங்க. அந்த 94 இது இல்லை. அந்த காலத்தில் ஜீப்பில் போய் அங்கே இருக்க போயிருக்கார், தோட்டத்துக்கு போயிருக்கார். சரி, அதையே வச்சு அங்கே சிதம்பரநாதனையும் அவங்க தம்பியும் கடத்திடுறார். கடத்தின பின்னால் தான் வீரப்பன் வந்து இங்கே இருக்கிறாருங்கிற வெளியுறவுக்கு தெரியுது. நான் அப்போ வந்து அந்த பீரியடில் நான் கிராம நிர்வாக அலுவலர் அங்கே பணி புரிஞ்சிட்ருக்கிறேன். சிறுமுகை கிராமம், சிறுமுகை கிராமத்தில் காந்தவேல் உட்பட்டது அந்த டைமில். அப்போ வந்து காந்தவேலில் கடத்திட்டாங்கங்கும்போது பெரிய ப்ராப்ளம் ஆகி எல்லாம். அப்புறம் ரெவன்யூ கிட்ட இப்போ அப்போ நம்ம தாசில்தார் ராமசாமிங்கிறவர் எங்களுக்கு தாசில்தார் ராமசாமிங்கிறவர் இருந்தார். அவர் மூலம் எனக்கு இது மாதிரி வந்தது, இங்கே மாதிரி கடத்திட்டாங்க, இது மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாம் இருக்கோன்னு பார்த்துக்குங்கன்ட்டு. அடுத்தது வந்து ஒரு ரெண்டு நாளில் வீரப்பனுடைய தூதுவரை ஒருத்தர் வந்திருந்தார். ஆமாம், இது மாதிரி ஒரு கேஸ்ட் கொண்டு வந்து கொடுத்து தாசில்தார் கொடுங்க, என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தார். யார் இந்த மாதிரி சிவாங்கிறவன், அந்த பையன், அந்த பையன் மலைவாசி அவரை வந்து கொண்டு வந்து கொடுத்து இது மாதிரி கொண்டு போய் தாசில்தார்கிட்ட கொடுங்க, எனக்கு அறிமுகம் இல்லைன்னு. நான் தாசில்தார்கிட்ட கொண்டு போய் அவருடைய ஆஃபீஸில் நான் நம்ம தண்டக்காரன் நடராஜன் அவர் இப்போ இருக்கிறார். அவர் இப்போ வேலை, நான் ரிட்டையர் ஆகிட்டுனுங்க, நான் 2012 அவர் ரிட்டையர் ஆகிருக்கலாம் சரியில்ல. அவர் நான் அவர் நான் சிவா கொண்டு வந்து கொடுத்து கொண்டு போய் கொடுக்குறோம். அது என்ன ஆடியோ? அது ஆடியோ காஸ்ட். அதையை வந்து நாங்கள்லாம் ஓப்பன் பண்ணலை. சரி, அவர் அதையை கொண்டு போய் தாசில்தார்கிட்ட கொடுத்து தாசில்தார் உடனடியாக கலெக்டருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறார். அப்புறம்தான் அப்போ சிவி சங்கர், கலெக்டர் சிவி சங்கர். அப்புறம் கலெக்டர் சிவி சங்கர் ஆச்சுங்களா, அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து எங்களுக்கு மேலிடத்துலேருந்து எந்த உத்தரவு வந்தால் தான் நாங்கள்லாம் பண்ண முடியும். அப்புறம் ஒரு ரெண்டு நாள், ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் இது மாதிரி கேஸ்ட்டு பரிவர்த்தனை நடக்க ஆரம்பிச்சது. தாசில்தாருக்கு நான் வியோங்கிறதுனால எங்ககிட்ட கொடுத்து நான் காந்தவயில், ஆமாம், காந்தவயில் வந்து ஒரு இது ரிமோட் ஏரியா, அதில் வந்து லிங்காபுரத்தில் வந்து தான் அந்த பையன் கொண்டு வந்து கொடுக்குறோம். நாங்கள் போய் வாங்கிட்டு வந்து கொண்டு போய் தாசில்தார்கிட்ட கொடுத்துட்றோம், ஜீப்பில் போய் கொண்டு போய் கொடுத்துட்றோம். நாங்கள் அந்த கேஸ்டில் என்ன பேசுனாங்க என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. உண்மை, அவர் தாசில்தார் அவர் நேரடியாக எடுத்துகிட்டு போய் கலெக்டர்கிட்ட கொடுத்துருவார். அப்புறம் தாசில்தார் தான் எங்களுக்கு கண்ட்ரோல் ஆனதுனால நாங்கள் தாசில்தார்கிட்ட என்ன பண்ணுறது சார்ன்னா, சரின்ட்டு அவர் வேறு ஒரு சில இது சொன்னார். அவரை வந்து எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாமல் இருக்க சொல்லுங்க, நாங்கள் பண்ணிடலாம் தூதுவர்கிட்ட சொல்லி அனுப்பணும். அவர் வந்து தூதுவர் என்னன்னாருன்னா, அர்ஜுன் வந்து சரண்டர் ஆகிறாரு, அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அவர் காலில் வந்து தொடவாளை சீக்கு, அந்த காலில் சீ வழிஞ்சிட்டே இருந்தது. நான் பார்க்கும்போது நான் தான் கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் காமி, அப்போ அப்புறம் காமிக்கிறேங்க அதை சொல்கிறேன். அப்புறம் எங்கள் இது மாதிரி சொல்லும்போது கலெக்டர் அவர் வந்து எங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுத்துருந்தாங்க. கலெக்டரும் தாசில்தார், கலெக்டருக்கு தாசில்தார் நேரடியாக இந்த கலெக்டர் எங்களுக்கு கொடுக்கல, உங்ககிட்ட உண்மையை சொல்லுவாங்க, கலெக்டர் எங்ககிட்ட நேரடியாக சொல்ல தாசில்தார் மூலம் சொல்லி இது மாதிரி. அதுக்கு வந்து ஒரு திங்ஸ் வாங்கிட்டு போனோம், திங்ஸ் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க செயல்படுத்துறதுக்காக எங்களுக்கு இந்த இந்த திங்ஸு, அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கிட்டு போய், அரிசி பருப்பு பேர் அண்ட் லவ்லி பிளேடு இதெல்லாம் பேட்டரி சில்லு அது. ஆனால் அந்த பணம் அவர் கொடுத்தார், தூதுவர்கிட்ட பணம் கொடுத்துட்டார். ஓஹோ, ஃப்ரீயா வாங்க மாட்டேன்னு சொல்லி வீரப்பன் 10,000 ரூபாய் நூறுரூவா, ஆமாம், 100 ரூபாய் நோட்டு ஒரு கட்டு எடுத்து கொடுத்துதோ அதுக்கு எவ்வளவு ஆகுதோ அதுக்கு கொடுத்துட்டு கொடுத்துருந்தார். கொடுத்துட்டு நாங்கள் இது வீரப்பனுக்கு அதிகாரி, கடைசி அதிகாரி நாங்கள் தான் நாங்கள் கொண்டு போய் கொடுத்தோம். கொடுத்துட்டு பேச்சுவார்த்தையில் நடந்தது. எத்தனை நாள் கழிச்சு போறோம்? அவரு 4-5 நாள், ஒரு வாரம் ஆச்சு. 10,000 ரூபாய் டெம்பிள், டெம்பிள்னு ஜீப்பில் தான் கொண்டு போகணும். அப்புறம் அப்போ ஆமாங்க, அப்போ 10,000 ரூபாய் கொடுத்துட்டு பாக்கி பணத்தை திருப்பி கொடுத்துட்டோம். அது வேண்டாவே வேண்டேன்னு, ஐயோ வேண்டாங்கன்னு திருப்பி கொடுத்துட்டோம். நான், நடராஜ், அடுத்து அந்த சிவாங்கிற பையன்,
அடுத்தது நம்ம என்னோட ரெண்டு மணிகார் இருக்குது, அவங்க எல்லோரும் வந்து கொண்டு போய் ஜீப்பில் போய் நைட்டு பகலில் இல்லை நைட்டில் காந்த வயலில் ஒரு பள்ளத்தில் கொண்டு போய் கொடுக்குறோம். அப்போ வந்து அதிரடி படையும் இருக்குது காட்டுக்குள்ளே இருக்குது, ஆனால் எங்களை பார்க்கல அவர்கிட்ட கொடுத்தபோது அங்கே பள்ளத்தில் போகும் பள்ளத்தில் இருக்கும்போது வீரப்பன் இருக்கார், வீரப்பன் இருக்கார், அவர் தம்பி இருக்கார், தம்பி படுத்துட்டு இருக்கார், என்ன கட்டலை என்ன கையில் இல்லை இல்லை சும்மா தரையில் தான் படுத்தார். ஆமாம் மணியாருங்கிறதுக்கு அங்கே வந்து மணியாருன்னு சொல்ல, நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் மணியாருன்னு சொன்னோம். ஓ எங்கள் ஏரியாவிலலாம் யஜமான்றன்னு சொல்லுவார் அப்படின்னு சொன்னார். அப்புறம் எல்லாரும் நான் கையெடுத்து கும்பிட்டு ஏன்னா ஒரு எங்கள் நிலைமை அந்த அப்போ ஒரு உள் பயம், துப்பாக்கியெல்லாம் வச்சுருக்காரு அந்த அவன் அர்ஜுன், அடுத்தது அந்த சின்ன இன்னொருத்தர் இந்த பைக்கில் கூட்டிகிட்டு கோவிந்தன் பேபி வீரப்ப பைக்கில் கூட்டிகிட்டு வந்தோமே அந்த ஆள், இவர் வந்து இது மாதிரி எங்களை எங்கள் ஏரியாவிலலாம் யஜமான்றன் தான் சொல்லுவாங்க பேசுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பயம் நடுக்கமா, ஏன்னா உங்ககிட்ட உண்மை இயல்பு, ஏன்னா நைட்டு மனுஷன் எங்கே எங்களை பிடிச்சிட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, சரி என்னங்க நான் எல்லாத்தையும் கொண்டு எங்களுக்கு கலெக்டர் ஐயா கொடுத்தாரு எல்லாம் வச்சுக்கோங்க என்ன இந்தாங்கன்னு கவரை போட்டு கொடுத்துட்டேன், பணத்தை வச்சுக்கோங்க அண்ணா, வேண்டாங்க பணமே வேண்டாங்க என்ன இல்லை வெய்யுங்கன்னார், வேண்டாம் சாமின்ட்டோம் நாங்கள், ஏன்னா எங்களுடைய உத்தரவு மேலிடத்துலேருந்து இருக்கும்போது எதுவும் வாங்கக்கூடாது அன்ட்டு எதுமா அஞ்சு வயசே யார்கிட்டையும் வாங்காமல் கொண்டு போய் கொடுத்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்குங்கன்னு பேக்டு பேக்டு இந்த இது இருக்குதுல்லங்க பண்டல் பண்டலில் தான் கொண்டு போய் கொடுத்தோம், வாங்கிட்டு போயிட்டார். அப்புறம் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து சிதம்பரநாதன் ஏன் கடத்துனீங்க என்ன அதெல்லாம் நாங்கள் கடத்தல, அதை சொல்லல அவரும் சொல்ல, இது இந்த டீல் செய்யணுமா என்ன செய்யணும் தான் செய்யணும்னு நாங்கள் போய் இதெல்லாம் என்ன கேள்வியோ இது இல்லை. அப்புறம் அந்த கேஸ்ட் மறுபடியும் கொடுத்தாங்க, ஆமாம் கேஸ் கொடுத்தாங்க இது மாதிரி இது அடுத்தது சரி. அடுத்த ஒரு ரெண்டு நாளில் அர்ஜுன் வந்து சரண்டர் ஆகிறேன்னு சொன்னார், அந்த கேஸ்ட்டில் கேஸ்ட்டில் சொன்னார், சரி ரெடின்னு சொல்லி ரெடி ஏற்பாடாயிடுச்சு. இந்த ஏற்பாடு வந்து ஒரு ஏழு மணிக்கு ஏற்பாடு ஏழு மணிக்கு நைட் ஏழு மணிக்கு ஏற்பாடு, தாசில்தார் கலெக்டரு தாசில்தார் எங்களையும் அப்புறம் வந்து ஆர்டிஓ டிரைவர் மிஸ்டர் பழனிச்சாமிங்கிறவர் அவர் நம்ம டிரைவரை வேண்டான்ட்டாங்க, எனக்கு கூட்டிகிட்டு வர்றது நான் தண்டக்காரர் நான் வியோ என்னுடைய கிராம உதவியாளர் தண்டக்காரர் அதான் உதவியாளர் டிரைவர் வந்து பழனிச்சாமி அவர் தான் ஆர்டிஓ டிரைவராக இருந்தார் அவரை இந்த டிரைவர் என்ன போய் அர்ஜுனன் கூப்பிடுறது சிதம்பரநாதன் அர்ஜுனன் கூப்பிடுறது சரி நைட்டு ஏழு மணிக்கு ஆர்டர் ஏழு மணிக்கு லைட்டு டார்க் ஆன பின்னாடி போனோம் நாங்கள் வழி எனக்கு. அப்போ அந்த சித்தன் அவன் அந்த சிவனுங்கிறவன் வர்றேன் எங்களோடவே வர்றான் ஜீப்பில் நாலு பேர் தான் போகிறோம். போனது ஒரு இடத்துல நிறுத்து சொன்னாங்க, சரி திடீர்னு ஒரு இடத்துல அந்த சிவன் வந்து இங்கேயே நிறுத்துங்க போக சிவாங்கிறவன் இங்கே நிறுத்துங்கன்னு சொன்னான், பயம் வந்துருச்சு. அந்த பக்கம் எஸ்டிஎஃப் இந்த பக்கம் இமே யார் அர்ஜுன இவங்கள வீரப்பன் எல்லோரும் ஆமாம் எந்த இடத்துல நிறுத்துறது என்ன சிவா, நான் ஆதிவாசி பையனோடு நல்லா பேசினேன் என்ன சிவா இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டியே என்ன இது பயமாக இருக்குது. அப்போ டார்ச்சும் போடக்கூடாதுங்க லைட்டு ஜீப் டிரைவரை லைட் ஆஃப் பண்ண சொல்லிட்டான். சரி அவனுடைய கண் அவனுடைய யார் அர்ஜுனுடைய இது உத்தரவு லை பின்னாடியே தான் வரணும் வரக்கூடாது லைட்டும் போடக்கூடாது ஒன்றும் போடக்கூடாது இன்னும் என்னங்க பண்ண முடியும். அப்புறம் பயமாக தான் இருந்தது. சரி நாங்கள் இதோட முடிஞ்சது வண்டியை நிறுத்திட்டோம். அப்புறம் அவன் என்ன இல்லைங்க வாங்க நான் இருக்கிறேன்னா வாங்க என்ன யார் இந்த சிவன் சிவா வந்து அண்ணா நாங்கள் இருக்கிறோம் வாங்க அவர் இல்லை
ஒரு பள்ளத்தை கிட்ட போனோம். நடந்து போறீங்க? இல்ல, பள்ளத்து வர போனோம். வண்டியிலேயே பள்ளத்து வர, பேக் சைடில் தான் போனோம். ரிவர்ஸ். அந்த பள்ளம் வந்து காந்தவயல் பள்ளத்தில் வந்து அந்த தண்ணி ஆறு ஓடுது. சரி, அந்த இடத்துல தான் உட்காந்துருக்கார். ஓஹோ, அந்த இடத்துல நைட்டு. சரி, அப்போ கரெக்டாக ஒரு ஏழே முக்கால் ஏறினது. ஃப்ரண்ட்டில் நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்குறேன், டிரைவர் உட்காந்துருக்குறோம். அடுத்தது அவர் ஒரு எஸ்எல்ஆர் கன்று வச்சுருக்காரு. ஓஹோ, கன்று வச்சுட்டு. அடுத்து சிவாங்க பின்னால். நாங்கள் என்ன நினச்சோம்னா பின்னாடி தான் உட்காருவார், நாங்கள் பின்னாடி தான் உட்கார வைப்போம், நாங்கள் முன்னாடி உட்காருக்கு. சார் வாங்க. இல்லைங்க, நீங்கள் நான் இது மாதிரி மணிகாரன். சரி, யஜமான்ரே நான் உங்ககிட்ட உட்காந்துக்கிறேன். யார்? வீரப்பன். வீரப்பன் இல்லை, அர்ஜுன். வீரப்பன் வந்து நீ போயிட்டு வா, பதனமாக கூட்டிகிட்டு போங்க மணிகாரர் அண்ணான்னு. எதுக்குன்னு யாரும் சொல்லலை, அதுவரை எங்களுக்கு தெரியாது. யாருக்கும் தெரியாது, தொடவாளன்னு தெரியாது. ஆனால் அந்த லுங்கி தான் கட்டிட்டு இருந்தார் பாருங்க. அந்த இதில் இருக்கு, இதுதான் ஜீப். இப்படிதான் உட்காந்துருப்பார் பார், இவர் தான். சரி சரி. போட்டா அந்த காலத்தில் ஜீப்பில் அழைத்து வரப்பட்டாச்சு பாருங்கள். இதிலெல்லாம் எந்த விதமான மாற்றம் இல்லை. இந்த பக்கம் நான், அவர் உள்ளுக்குள்ளே அந்த பக்கத்தை பாருங்கள். இது எட்டி பார்த்துட்டு இருக்காரு, அவர் தான் பத்திரிக்கையாருங்க. ஆமாம், அவர் நல்ல அர்ஜுன் ஒரு நல்ல ஆள் தானுங்க. இப்போ பர்சனலாக அவன் அன்னைக்கு ஏறி உட்காந்துட்டார். ஏறி உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன சொன்னார் தெரியுங்களா? எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு கேட்டார். எங்கே கூட்டிகிட்டு போகிறது? இது மாதிரி தாசில்தார் ஆஃபீஸ்க்கு தான் கூட்டிகிட்டு போகணுங்கண்ணார். லைட் போடக்கூடாது, இங்கிருந்து அதுவரை லைட் போடக்கூடாது, லைட் போடாமல் தான் கூட்டிகிட்டு போகணுன்னார். சரி, ரெடிங்கன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே லைட் இல்லாமல் ஜீப் ஓட்டினார் யார்? டிரைவர். லைட் இல்லாமல் ஜீப்பு, மெதுவாக ஜீப் ஓட்டினார். அந்த காந்தவயலுக்கும் லிங்காபுரத்துக்கும் ஒரு இடையில ஒரு ஃபாரஸ்ட், ஒரு 200-300 மீட்டர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே யாரும் வரதில்லை. அப்போ பத்திரிக்கைக்காரர்கள் அப்போ வந்துட்டாங்க. ஓஹோ, எப்படியோ தெரிஞ்சு காந்தவயல் அந்த லிங்காபுரத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ பத்திரிக்கைக்காரர்கள் எல்லாரும் காந்தவயலுக்கு 1 கிலோமீட்டர் இருக்காது, லிங்காபுரத்துக்கும் காந்தவயலுக்கும் 4-5 கிலோமீட்டர். அதுக்கு அந்த பக்கம் தான் உளியூர். ஓ, உளியூர். அதுக்கு முன்னாடி இந்த காந்தவயல லிங்காபுரத்தில் வந்து இருக்கிறாங்க, எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ வெயிட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கேயும் நிறுத்தக்கூடாது, நேராக தாலுக்கா ஆஃபீஸ் கொண்டு வந்து நிறுத்தணும், வேறு எங்கேயும் நிறுத்தக்கூடாது. அதுதான் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், யார்? தாசில்தார் சொன்னது. சரி, வந்தாச்சு, நேராக வர்றோம். காந்தவயல் பத்திரிக்கையாளர் நின்று லிங்காபுரத்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் தாண்டி லிங்காபுரம் அந்த இடத்துக்கு வரும்போது பத்திரிக்கையாளர்கள் எல்லா பத்திரிக்கையாளர்கள் இருக்காங்க, நிற்கிறாங்க, அது நியூஸ் தெரிஞ்சு பண்ணுறாங்கன்ட்டு. அடுத்த நிமிஷம் நிலுத்தான் போகணும். ஆனால் நான் டிரைவர் பழனிசாமிங்கிறவர் நிலுத்தான் போயிட்டேன். அடுத்து என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த அர்ஜுனன் வந்து இல்லை நிலுத்துங்க, பத்திரிக்கையாளர்கிட்ட நான் பேசணும் ஒன்றார். துப்பாக்கி எடுத்து வச்சிட்டார் பாருங்க, மடியிலேயே துப்பாக்கி வச்சுருப்பார் பாருங்க, மடியிலே துப்பாக்கி வச்சுருக்கார். துப்பாக்கி வச்சுருக்காருங்களா? இருங்க, கன்று பாருங்க. இதான் துப்பாக்கி எடுத்து வச்சு பேசணுன்னார். சரிங்க, ஆனால் இறங்கக்கூடாது, பேசுங்க, ஒரே நிமிஷம்தான் பேசணும், எங்களுக்கு மேலிடத்துலேருந்து உத்தரவு. நான் இது மாதிரி கலெக்டரையும் இவங்களையும் பார்க்க போகிறேன், நான் ஒரு நல்ல முடிவு ஏற்படுன்னு சொல்லி இறங்கிட்டு இப்போ சொல்லிட்டார். அப்போ வந்து அந்த 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 தொடவாள சீக்கோ ஏதோ ஒன்றும் சொல்லவே இல்லை. எந்த சீக்கு அது கலெக்டருக்கு? ஆமாம், அந்த கலெக்டருக்கும் இவர்களுக்கு தான் இந்த இது இருக்குது. ஒழியா பத்திரிகை கூட யாருக்கும் தெரியாது. சரி, யாருக்குமே அந்த தொடவாள சீக்கு இருக்குதுன்னு எவ்வளோ ரகசியமாக அப்போ வச்சுருந்தார் கலெக்டர். அப்படி தான் வச்சுருந்தார் நம்ம கலெக்டர் சங்கர் சார், அப்படி வச்சுருந்தார் எல்லா இது. யாருக்கு சொல்லக்கூடாது எதாக இருந்தாலும். அடுத்து வந்து அங்கே நேராக வந்தாச்சு. அப்புறம் வந்து இல்லை இல்லை, சர்க்கியூட் டெஸ்ட் போலிங்க நேராக மேட்டுப்பாளையத்துக்கு சிறுமகையிலிருந்து உள்ளுக்குள்ளே போய் சிறுமகை தாண்டி இப்படி உள்ளுக்குள்ளே விடுறோம். அப்போ விடும்போது என்னங்கிறாருன்னா, நிலுத்துங்க, டிஃபன் சாப்பிடணும், வகுர் பசிக்குதுங்கிறார்.
யா இங்கே அகர் பசித்த இங்கெல்லாம் சாப்பிட முடியாது, பேர் பிடிச்ச கூப்பிட்டு அர்ஜுன் சார் நீங்கள் இங்கெல்லாம் சாப்பிட முடியாது, எங்கள் நிலைமை ரொம்ப மோசமாயிரு, உங்களை பாதுகாப்பாக நாங்கள் கொண்டு போய் தாலுக்கா ஆஃபீஸில் சேர்த்தோம், எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும், நான் பொறுப்பு நான் என்ன இல்லை மணிகார மணிகாரன் அவர் யஜமான்றன்னு தான் சொன்னார், யஜமான்ற நீங்கள் அங்கே அங்கே மணிகாருக்கில் யஜமான்றன்னு தான் சொல்லுவார். ஆமாம், அப்புறம் என்ன பண்ணார் மறுபடி நேரம் நிலத்தில் எங்கேயும் நிலத்தில் ஒரு டீ கூட சாப்பிடல, ஒரு பச்சை தண்ணி கூட சாப்பிடல, நேராக தாலுக்கா ஆஃபீஸ் போனோம். தாலுக்கா ஆஃபீஸ் போனது இறங்கினார், இறங்கி இருக்கும்போது அங்கே கலெக்டர் எஸ்பி வந்துட்டாங்க, எஸ்என் கலெக்டர் எஸ்பி வந்து மப்டில் தான் வந்தாங்க.